மக்கள் வெள்ள முதல் ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்ச முத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆகலாமா அவர் அமைச்சர் ஆகலாமான்னு ஸோ இந்த தீர்ப்பு இந்த கேள்வி இதுக்கு என்ன சார் இப்போ பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷன் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு பிளஸ் சஸ்பென்ஷன் சென்டென்ஸும் நடந்திருக்கு ஆனால் விசாலக்ஷி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நடந்திருக்கு ஆனால் கன்விக்ஷனை வந்து டர்ன் பண்ணலை இப்போ சட்ட ரீதியாக பொன்முடியவர்கள் இந்த கன்விக்ஷன் ஆர்டர் இல்லாததுனாலையும் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த அப்பீல் அட்மிட் ஆகிறதுனாலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல்லாம் திருப்பி கூட எம்எல்ஏவா வந்து பதவி ஏற்று மினிஸ்டர் கூட ஆகலாம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து மீண்டும் விசாரணைகள் தொடரும் தொடங்கும் போது தான் இறுதி என்னன்னு ஒரு சில இல்லாட்டி வந்து தலைமை முடிவு பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்றாரு எதுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து இந்த டெம்பரரியா அப்பாயிண்ட் பண்ணி திருப்பி வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் முடியட்டுமே அப்பீல் ப்ராசஸ் முடியட்டுமேன்னு கூட அடுத்த எப்போ முடியும் தெரியாதுல்ல அதுதான் சொல்ல வரேன் அதுவும் நம்ம கிட்ட கிடையாது அவருக்கும் தெரியும் அது சிஎம் அவர்கள் பொன்முடியவர்களை இல்ல நீங்க அப்பீல் முடிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் நீங்க வந்து கட்சி பணிகள் செய்யுங்கன்னு சொன்னாலும் பொன்முடியவர்கள் செய்யதான் போறாரு தான் இருக்காரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி வந்து டிஎம்கே ஸோ டிவிஎஸ்சி வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ அப்படி போகும்போது மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்காக போய் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா இப்படினாலும் ஜட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக வர வாய்ப்பு இல்லை அதிகமாக இல்லை பிரபு நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழக கட்டுப்பாட்டில் இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா வணக்கம் சார் வணக்கம் பிரபு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த பீரியடில் அவர் அமைச்சர் வந்தப்போ வருமானத்துக்கு எதிராக சொத்து குவித்தார்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு விழுப்புரம் சி சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது ஸோ அங்கே அவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க போகிறார் அதுக்கப்புறம் டிவிஎஸ்சி வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகிறாங்க அங்கே வந்து ஹைகோர்ட் வந்து அவருக்கு வந்து தண்டனை அறிவிக்கிறாங்க ஸோ அதை மீண்டும் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறார் இந்நிலையில் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூலாம் பேசியிருந்தோம் அவருக்கு வந்து தண்டனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க தண்டனை அறிவிச்சிட்டாங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அவர் அடுத்து அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்ன்ட்டு இந்நிலையில் இந்த ஹைகோர்ட் தீர்ப்புக்கு வந்து இடைக்கால தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ என்ன கொஸ்டின் எழுதுனா ஓகே இப்போ திருக்கோவிலூர் தொகுதியை வந்து காலியானதை அறிவிச்சிட்டாங்க அவர் எம்எல்ஏ பதவி வந்து இழந்துட்டார் மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆகலாமா அவர் அமைச்சர் ஆகலாமான்னு சொல்லிட்டு அந்த கேள்வியெலாம் எழுது ஸோ இந்த தீர்ப்பு இப்போ அந்த இதே மாதிரி இந்த கேள்வி இதுக்கு என்ன சார் மதி ஆ டெஃபினட்டாக பிரபு பொன்முடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழல் வழக்காகப்பட்டது டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசட்ஸ் கேஸு இது இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து பேரில் இருந்த கேஸு அது மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட் வந்து பொன்முடியவர்களை வந்து இந்த கேஸில் வந்து அக்விட்டல் பண்ணிட்டாங்க அக்விட்டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தாறு கோடி ஒன் க்ரோட் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ரஃப்லின்னு நினைக்கிறேன் அங்கே அந்த அமௌண்ட் ஆகப்பட்டது டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டே இருந்தால் கூட அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது வந்து நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் தான் வந்திருக்கு ஸோ நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆகப்படுது இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டை பேஸ் பண்ணின்னு சொல்லி அவர் வந்து அக்யூட்டாயிடுறாரு இது மேலே என்ன பண்ணுறாங்க டைரெக்ட்ரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இது மேலே மேல்முறையீடு போடுறாங்க ஹைகோர்ட்டுக்கு ஏன்னா அக்விட் ஆகிடுறாரு இல்லையா ஸோ பொன்முடி பொன்முடி அவர்களுடைய ஒய்ஃபு விசாலட்சி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அதில் வந்து அக்விட் ஆகிடுறாங்க அது மேலே வந்து டிபிஎஸ்சி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஜென்ரலாக ட்ரையல் கோர்ட்டில் வந்து அக்யூட் அலானா ஹைகோர்ட்டில் வந்து பெரிய ரிஸ்க் இருக்காது ஏன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் செக் பண்ணியிருப்பாங்க பட் என்ன ஆச்சுன்னா ஹைகோர்ட்டில் வந்து இப்போ கன்விக்ட் பண்ணியிருக்காங்க பொன்முடியவர்களை அந்த கன்விக்ட் ஆகும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க அதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்கன்னா லார்ட்ஷிப் அவர்கள் அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா பொன்முடியவர்களுடைய இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டு அதாவது ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸை தாக்கல் பண்ணுறாரு எதுக்கு இந்த டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டாக வந்த இன்கம் அதிகமாக சேர்த்த பணத்திற்கு வருமான வரி தாக்கல் பண்ணி அது மேலே டேக்ஸ் கட்டுறது கட்டிட்டாரு அந்த ரிட்டர்னை ட்ரையல் கோர்ட்டில் கொடுத்து அக்விட்டல் வாங்கிட்டார் இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டினா நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கமா அப்படிங்கிற கேள்வியாகப்பட்டது பல வழக்குகளும் வந்திருக்கு அதில் முக்கியமான ஒரு வழக்கு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டு மெட்ராஸ் கோர்ட் ஜட்மெண்ட் தான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு கேஸ் அந்த கேஸில் இன்கம் டாக்ஸ் தமிழ்நாடு வழக்கு தான் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் பண்ணாங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால மட்டுமே இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால மட்டுமே அதுக்கு வந்து நோன் சோர்ஸ் அது வந்து லீகாலிட்டி ஆஃப் இன்கம் அப்ரூவ் பண்ணாது ஈவன் இல்லீகல் இன்கம் மேலே இன்கம் டேக்ஸ் கட்ட முடியுமா முடியாதா முடியும் அதனால் ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகி ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஆஃப் இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுனால தட் வில் நாட் பிக்கம் அ நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி லோவர் கோர்ட்டில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னா கன்சிடர் பண்ணதை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணாமல் எவ்வளோ இருக்குது நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்க்கும் பொழுது டிஸ்போபோஷன் அசெட்ஸ் ஆகப்பட்டது அறுபத்தஞ்சு பர்சன்ட்க்கு மேலே இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகிறாரு பொன்முடியவர்கள் ஹைகோர்ட்டில் கன்விக்ட் ஆகிறாரு பொன்முடியவர்களும் பொன்முடியவர்களுடைய மனைவி துணவியார் அவங்க வந்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாலாட்சி அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா கன் கன்விக்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இது மேலே வந்து பொன்முடியவர்கள் மேல்முறையீடு பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போது பொன்முடியவர்கள் இங்கே கன்விக்ட் ஆன உடனே கன்விக்ஷன்னா என்ன உங் இம்ப்ரிசன்மெண்ட் எத்தனை வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க சிறைச்சாலை காமிச்சு அப்பீல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் பெயில் வாங்கி வெளில வருவாங்க ஆனால் பொன்முடியவர்களுடைய வயதை கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ஏஜ் அவர்கள் விசாலக்ஷிய அவர்களுடைய ஏஜ் அதையும் சொல்கிறாரு வயதானவர்னு சொன்னதுனால அந்த மனுவை ஏற்று அப்பீல் போகிற வரைக்கும் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க இப்போ அப்பீல் வந்து முப்பது நாள் அந்த டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து அப்பீல் போயிடுறாரு பொன்முடியவர்கள் போகும் பொழுது இந்த மேட்ராகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் அபே எஸ் ஒகா அண்ட் ஜஸ்டிஸ் உஜல் பியூஜன் அப்படிங்கிற ஒரு முன்னாடி வருது லார்ட்ஷிப் முன்னாடி வருது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ இயர் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா அதை கன்விக்ஷனையும் த்ரீ இயர் சென்டென்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்கியூமெண்ட்டு அதில் என்ன சொல்கிறேன்னா வி டேரக்ட் தபிலன் ஷால் பி என்லார்ஜ் ஆன் பெயில் பை த ஸ்பெஷல் கோர்ட் ஆன் அப்ராப்ரியட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ இவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் த பெஞ்ச் டைரக்டர் தட் பொன்முடி ஷேல் அப்பியர் பிஃபோர் த ஸ்பெஷல் கோர்ட்

அப்படின்னா அப்பீல் அட்மிட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கோர்ட் ஆல்சோ என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட் ஆல்சோ சஸ்பெண்ட் த சென்டென்ஸ் ஆஃப் பொன்முடி பொன்முடிஸ் வைஃப் விசாலாட்சி பட் ரெஃப்யூஸ் டு சஸ்பெண்ட் அர் கன்விக்ஷன் இப்போ பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு பிளஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் நடந்திருக்கு ஆனால் விசாலாட்சி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நடந்திருக்கு ஆனால் கன்விக்ஷனை வந்து ஓவர் டர்ன் பண்ணலை ஜாமின் தான் ஜாமின் தான் வாங்கணும் பொன்முடி அவர்கள் வந்து தண்டனையும் நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த குற்றம்னு சொல்கிறது குற்றவாளின்னு சொன்னதை வந்து நிறுத்தி வச்சிட்ட தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அவங்க மனைவிக்கு வந்து தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் குற்றவாளிங்கிறத வந்து போய் ஆகி பண்ணியிருக்காங்க அவங்களும் அரஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆகப்படுகிறது இந்த ட்ராவல் இருக்கு இப்போ சட்ட ரீதியாக பொன்முடியவர்கள் இந்த கன்விக்ஷன் ஆர்டர் இல்லாததுனாலையும் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த அப்பீல் அட்மிட் ஆகிறதுனாலேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐடியலாக திருப்பி கூட எம்எல்ஏவாக வந்து பதவி ஏற்பு மினிஸ்டர் கூட ஆகலாம் பட்டு இது வந்து ஆகப்பட்டது இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆகப்பட்டது பெயிலில் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பி அந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்கி அவரை வந்து திருப்பி மந்திரி ஆக்கி பண்ணுவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களாங்கிறது அவங்களோட இன்டர்னல் பார்ட்டி டெசிஷன் அது ஸோ பட் ஆஸ் ஆஃப் நவு கன்விக்ஷன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இல்லைன்னு சொன்னதுனால அட் அப்பீல் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் அட்மிட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து அப்பீல் முடிகிற வரைக்கும் அவர் கன்விக்ஷன் வந்து ஓவர் டன் பண்ணியிருக்காங்க அது வந்து அக்விட்டல் ஸ்டேட்டில் இருக்கும் ராகுல் காந்தி வழக்குலையும் இதே மாதிரி சார் ராகுல் காந்தி வழக்கில் இதே மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அந்த பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு கேஸ் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அப்பீல் அட்மிட் ஆகி இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் கன்விக்ஷன் ஓட்ட பண்ணாங்க ஸோ கன்சிடரிங் இட் ஈ கேன் கெட் இன் டு த பொசிஷன் பட் பொன்முடியவர்களே இந்த பர்சனாக எடுத்து இப்போ வருவாரா இல்லை கட்சி வந்து தலைமை வந்து அவரை வந்து திருப்பி எம்எல்ஏ ஆக்கி அவரை வந்து மந்திரியாக்கி அழகு பார்ப்பாங்களா சட்டப்பேரவை தொகுதி வந்து இப்போ காலியானதை அறிவிச்சிட்டாங்க அசம்பலி அசம்பலி செயலாளர் மூலிமா ஸோ இப்போ மீண்டும் வந்து அந்த அந்த அரசாணையை ரத்து கொண்டு அந்த எம்எல்ஏ அரசு ப்ராசஸ்லாம் எல்லாம் சட்ட வல்லுநர்கள் கலந்து அறிவிக்கப்படும் சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்போ சட்ட ரீதியா பார்க்கும்போது அதற்கான சுதந்திரம் முழு முழுமையா இருக்குல்ல ஆஹ் சட்ட ரீதியா பாக்கும்போது சுதந்திரம் இருக்கு பட் பர்சனலா பொன்முடியவர்கள் இது எடுத்துப்பாரா மீண்டும் தேர்தலுக்கு ஜெயிட்டு திருப்பி ஜெயிச்சு இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து அபீல் முடிச்சிட்டு சீக்கிரம் முடிச்சிக்கிட்டு கன்வெக்ஷன் டேன் பண்ணுறதோ இல்லாட்டி அவருக்கு சாதகமாக இருந்தாலோ இல்லாட்டி என்னங்கிறது ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்ன இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் இல்லையா சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி வழக்க வந்து இருந்து முழுமையாக விழிச்சுட்டு வெளி அல்ல வரலாம் வர முடியுமா வர முடியாதாங்கிறது வரக்கூடிய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்களோ நானோ பொன்முடியவர்களோ அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது கோர்ட்டில் அந்த டெசிஷன் வந்து இப்போ இப்போ வந்து தண்டனையை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க

எதுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து இந்த டெம்பரரியா அப்பாயிண்ட் பண்ணி திருப்பி வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் முடியட்டுமே அப்பீல் ப்ராசஸ் முடியட்டுமேன்னு கூட நீண்ட காலம் எடுக்க சான்ஸ் இருக்கு வருடங்கள் கூட ஆகலாம் கண்டிப்பாக ஸோ வருடம் ஆகும்னு பொன்முடியவர்களும் சொல்ல முடியாது உங்களாலையும் சொல்ல முடியாது என்னாலையும் சொல்ல முடியாது பார்ட்டி லீடரும் சொல்ல முடியாது கோர்ட் லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க கோர்ட் வந்து டைம் இல்லை இன்னும் ஒரு டூ இயர்ஸ் ஆகுனா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் கூட பண்ணுவாங்க இல்லை சிக்ஸ் மந்த்ஸில் பண்ணுவோம்னா சிக்ஸ் மந்த்ஸில் பண்ணுவாங்க ஸோ எந்த பெஞ்சுக்கு அலாட் ஆகும்ன்றது தெரியாது ஏன்னா ரோஸ்டர் சிஸ்டம் ஸோ அதனால் வந்து அதுதான் பியூட்டி ஆஃப் இண்டியன் ஜுடிஷியரி நீங்கள் உங்களால் எதுவுமே கெஸ்ட் பண்ண முடியல அதுதான் பியூட்டி ஆஃப் இண்டியன் ஜுடிஷியரி தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அதனால் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இந்த மாதிரியான அப்பீல் ப்ராசஸ் பெண்டிங் இருக்கும் பொழுது திருப்பி வந்து அவரை வந்து எலெக்ட் பண்ணி திருப்பி ஒரு எம்எல்ஏ ஆக்கி திருப்பி ஒரு ஆக்கி சோ என்ன ரிசல்ட் சுப்ரீம் கோர்ட்ல வர தெரியாம இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றங்கள் இது வந்து திமுகவுடைய அவங்களுடைய கட்சியை சார்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் சார்ந்ததானே சார் அவங்க முடிவு எடுக்கிற சா தான் சிஎம் அவர்களுக்கு அந்த முடிவு எடுப்பார்கறதான் நான் நீங்க இந்தியாவில் பொன்முடியவர்கள் அவர் பதவி போய் கூட சிஎம் அவர்களோட சேர்ந்து ஆர்டினேஷன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னும் ஆக்டிவ் ஆயிட்டாரு எல்லா மீட்டிங்கும் போய் உட்காந்துருக்காரு ஏன்னா மந்திரி பதவியில் இருக்கும்போது அவரெல்லாம் அவ்வளோ சிஎம் ட்ராவல் பண்ண முடியல இன்ஃபேக்ட் சிஎமுக்கு துணையாகவே எல்லா இடத்தையும் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது பல மேடைகளில் ஸோ அதனால் பொன்முடி அவர்கள் அவருடைய டிஎம்கே ஒர்க்கை அவர் பண்ணிகிட்டு இருக்கார் ஆர்கனைசேஷன் ஒர்க்கை ஸோ ஒரு சமயம் சிஎம் அவர்கள் டிசைட் பண்ணுறாரு அது அவருடைய டிசிஷன் தானே நம்மளால் கட்சியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க பொழுது அவங்க கட்சி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும் பொழுது ஒன்று பொன்முடியவர்களுக்கு திருப்பி எம்எல்ஏ ஆக்கி மந்திரி பதவி கொடுக்குறது இல்லையா அப்பீல் முடிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் இதே இருக்கு இதே சுச்சுவேஷன் இருக்கட்டும் ஈடுபட்டு இருங்க முடியும் தெரியாதுல்ல அதுதான் சொல்ல வரேன் அதுவும் நம்ம கிட்ட கிடையாது அவருக்கும் தெரியும் அது அப்படின்னும் பொழுது சிஎம் அவர்கள் பொன்முடியவர்களை இல்ல நீங்க அப்பீல் முடிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் நீங்க வந்து கட்சி பணிகள் செய்யுங்கன்னு சொன்னாலும் பொன்முடியவர்கள் செய்ய தான் போறாரு தான் இருக்காரு ஸோ ஓகே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப பொன்முடி மீண்டும் அப்பீல் போகணும்னு சொல்றீங்க சார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அப்போஷனாக போய் ஆதாரது வந்து டிவிஎஸ்சி சார்பாக போய் தான் வாழணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி வந்து டிஎம்கே ஸோ டிவிஎஸ்சி வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ அப்படி போகும்போது இந்த கேஸ் வந்து எந்தளவுக்கு சார் ஒரு மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்காக போய் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா இப்படிதானாலும் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக வளர்க்கற வாய்ப்புகள் அதிகமாக இல்லை பிரபு நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழக கட்டுப்பாட்டில் இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா இல்லை சார் இப்போ நான் எதனால் எப்படி கேட்குறேன்னா இப்போ அதிமுக அரசு இருக்காங்கன்னா காவல்துறை வந்து யாருக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் மாறி மாறி இருக்கும்போது இப்போது திமுக போது யாருக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே மீண்டும் அப்பீல் போகும்போது அந்த இடத்துல என்ன இல்லை உங்களுடைய கேள்வி ஒரு சாமானிய மனிதனுடைய அந்த கேள்வியை நீங்கள் வந்து புரிஞ்சு அதை பற்றி நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்குறது அப்ரிஷியேட்டட் பட்டு த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனும் அவங்க வந்து மாறுபட்ட கருத்து எதுவும் கொடுக்க போகிறது இல்லை காரணம் ட்ரையல் கோர்ட்லேயே எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஜட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க ஹைகோர்ட்டில் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணதை ஏற்றுக்கலை காரணம் ஏன் ஏற்றுக்கலை அதாவது வந்து ஸ்டே ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசார் செந்தில்குமார் அந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்டர் ப்ராசிக்யூஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பண்ணி எடுத்துக்க முடியாதுன்ற ஜட்மெண்ட் கொடுத்ததுனால இங்கே டிவிஎஸ்சி வந்து எதுவுமே வந்து ஃபர்தர் சப்மிஷன்ஸ் எதுவுமே கிடையாது இருக்கிற ஃபேக்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலாக இருக்கிறது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஏற்றுக்கப்படுமா ஏற்றுக்கப்படாதான்னு அந்த இடத்துல வந்து டிவிஎஸ்சி வந்து ஆல்ரெடி என்ன சப்மிஷன் வந்து ட்ரையல் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்களோ ஆல்ரெடி என்ன சப்மிஷன் வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான சப்மிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுப்பாங்க இதில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி வந்து அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது எக்ஸிக்யூட்டிவும் அவங்க கவர்மெண்ட் சார்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய டைரெக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் கொடுக்கக்கூடிய ரிப்ளை ஆகப்பட்டது அவங்க டிபார்ட்மெண்ட் இண்டிபெண்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது அது யாருமே வந்து தடுக்க முடியாது ஏன்னா சி ஒரே ஒரு திங் தான் பிரபு எந்த அளவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸை தடுக்க முடியும் லெஜிஸ்லேட்டர்ஸ்ன்னு இருக்கு இதில் தடுக்கவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி த இன்ஃபர்மேஷன் கோன் ஆன் ரெக்கார்ட் எங்கே போயிருக்கு ட்ரையல் கோர்ட்டில் போயிருக்கு ஹை கோர்ட்டில் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் டிஃபரென்ஸாக கொடுக்க ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் டெஃபினெட்டாக டைம் அந்த டைமில் வந்து சுப்ரீம் கோர்ட் லிஸ்ட் பொழுது அவங்களுடைய கவர்மெண்ட் தரப்பில் அட்வொகேட் அப்பியர் ஆகும்பொழுது டிவிஎஸ்சி அவங்கள வச்சு கொடுக்க போறாங்க பொன்முடிவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸை எடுத்துக்கணுமா வேணாமான்ற வாதம் வைக்க போகிறாங்க தான் அந்த லாஸ்ட் லெக் ஆஃப் ஆர்குமெண்ட்டாக இருக்கும் பொழுது டிவிஎஸ்சி பற்றி நீங்கள் கொஷின் பண்ணும்பொழுது அரசியல் கட்சியை சார்ந்து இல்லை ஒரு அரசியல் கட்சி வந்து மாறி வரும்பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இயங்குவாங்கன்னு நான் என்றைக்குமே எடுக்க மாட்டேன் ஸோ டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கீழே வரதுனால அவங்களுக்கும் ஒரு இன்டிபெண்டன்ஸ் இருக்குது செயல்படுத்துகிறாங்க செயல் பண்ணுற படுத்துகிற ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க அதனால் அந்த மாதிரியான வியூ வந்து இருக்கலாம் மக்களுக்கு இருக்கலாம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கேட்கலாம் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ட்ரையல் கோர்ட்டில் கொடுத்த ரிப்ளையும் ஹை கோர்ட்டில் கொடுத்த ரிப்ளையும் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த கொடுக்க போகிற ரிப்ளையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ த ரெக்கார்ட் இஸ் ஆல்ரெடி கான் பை ஃபேக்ட் ஃபைண்டிங் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் ஃபர்தரா ஃபேக்ட் ஃபைண்டிங் கொஸ்டின் ஆஃப் லா ஹை கோர்ட் ரெண்டு இடத்துலையுமே கொடுத்தாச்சு ஹை கோர்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஒன்றும் எடுத்துக்க முடியாமல் சொல்லிட்டாங்க அப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இன்கம் டேக்ஸ் வச்சு தான் டிஸ்ப்ரப்போஷனேட்டாக இல்லையான்னு ஆக போகுது அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் மேட்டரை டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுனால டிவிஎஸ்சி அவங்க வந்து ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரிப்ளை வந்து பெருசாக எந்த வேற்றுப்பா வேற்றுப்பாடும் ஹைகோர்ட்லையும் ட்ரையல் கோர்ட்லேயும் இருக்கக்கூடிய கொடுத்த ரிப்ளையோட தாண்டி இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிரபு கண்டிப்பா சார் நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி நிறைய தகவல் ஷேர் பண்ணி தேங்க் ஃபார் டைம் சார் நன்றி இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இது நம்ம ஃபேமிலி மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி முத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி